எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ கம்பெனி தான். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி பில் பண்ணேன், பிசி பில்னு சொல்லியிருந்தோம், பிசி பில்னு ஸோ அன்பாக்சிங்லாம் போட்டாச்சு, எல்லா ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்கும் போட்டாச்சு, காம்பனன்ஸோட அன்பாக்சிங்கும் போட்டாச்சு. ஸோ அது எதுக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, எங்கே பில்டு வீடியோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, போட்டு 3 வாரம் ஆகிடுச்சு, நான் எங்கே பில்டு வீடியோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக விஆர் கோயிங் டு சீ த பில்டு வீடியோ. ஸோ நான் அந்த வீடியோ கரெக்டாச்சு, ரெக்டிஃபை பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஏன்னா திருப்பியும் பில் பண்ண முடியாது உட்காந்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அந்த பில் வீடியோ. ஸோ கைஸ் ஃபஸ்ட் நம்ம மதர் போர்டில் இந்த ப்ராசஸ் ஆகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம். டம்மி போட்டு கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அந்த பின்ஸ்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க, அது பொறுமையாக எடுங்க, ஏன்னா பின்ஸ் வந்து பெட் ஆகிடும். ஸோ அப்புறம் நம்ம ப்ராசர் கரெக்டாக டேரக்ஷன் பார்த்து நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராசர் நம்ம வந்து அதில் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணிடுவோம், இப்போ ப்ளேஸ் கரெக்டாக அது கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க, கொஞ்சமாக மட்டும் ப்ரெஷர் போடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே இருக்க அந்த ஃப்ரேமை மூடி, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடில் இருக்க கம்மியை நம்ம வந்து இழுத்து விட்டுடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய இப்போ பார்த்துக்கே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணணும். இது வந்து டக்குன்னு பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து பெண்ட் ஆகிடும், சரியாக வந்து உக்காரலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எந்த ஸ்டிக்கில் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் வந்து ஸ்டிக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிக் வந்து முடியும், எல்லா மாதிரி ஓடலையுமே தொடர்ந்து தான் வந்து வரும் ஸ்டிக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ கேபினெட்டில் வந்து ஐஓ பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஓ பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து ஹோல்ஸோட வந்துன்னா நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ நாங்கள் கரெக்டான ஹோல்ஸோட வச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸ்க்ரூ பண்ணிட்டு உங்களோட மதர் போர்ட் பின் இருக்குது பார்த்தீங்கன்னா 20 பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிபியூ பின் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் சிபியூ 4 பின் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ப்ராசர் பின், அதை நீங்கள் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேபினெட்டில் வர சைட் ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் கூட ஒரு கேபிளோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கரெக்டாக வச்சுருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டில் உள்ள நம்ம கேபினெட் உள்ள ஃப்ரண்ட் பட்டன்ஸில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். பவர் ஆன் பட்டன் தான் நீங்கள் கரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணணும். மதர் போர்ட்லேருந்து முன்னாடி எழுதியிருப்பாங்க, அதில் வந்து நமக்கு வந்து லெட்டர்ஸ் வந்துருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம். தென் என்னன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கு வந்து பவர் கொடுக்கணும், பவர் கார்டும் சாட்டா கேபிளும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு சாட்டா கேபிள் மாதிரி வந்து நம்ம மதர் போர்ட்லேயே வந்து ஒரு போர்ட் இருக்கும். ஸோ அந்த சாட்டா கேபிள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன நம்மளுடைய யூஎஸ்பி போர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வேணால் 2.0 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்ல, ஸோ தட் அதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 500 ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சாட்டா கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி பவர் கேபிளையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டுலேயுமே பண்ணுற ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே ஹார்ட் டிஸ்க் பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வே முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 500 ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ன அப்படின்னா நிறைய பேர் ஃபேன் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்றீங்க, கூலர் ஃபேன் போடலாம் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ராசர் கூலர் ஃபேன் போடலாம் நிறைய பேர் கேட்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அப்போதைக்கு கூலர் ஃபேன் வந்து கிடைக்கல. ஸோ அது நாங்கள் தனியாக வாங்கி நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ கூலர் ஃபேன் போட்டாச்சு, நீங்கள் வந்து கூலர் ஃபேன் வந்து 4 கிளிப் இருக்கும், இல்லை 4 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரூ மட்டும் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து ஸ்க்ரூவும் போட்டுக்கலாம், இல்லை கிளிப்பும் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராசர் பக்கத்தில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை பகிர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உங்கள் பிசி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் போட்டு நீங்கள் வந்து பயாஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு பார்ட்டிஷன் பிடிச்சிட்டு நீங்கள் படி நீங்கள் வந்து உங்கள் பிசி நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாடா பை சிக்னஸ் பாய் சேனல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, மறக்காம பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் தடவை.